ஹலோ கைஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அம்பர்லா அகாடமின்ற டிவி சீரியஸோட சீசன் ஒன்னோட ரிவ்யூ பற்றி. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அம்பர்லா அகாடமி இது பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஒன் ஆஃப் த ஆரிஜினல் சீரியஸ். ரொம்பவே நல்லா இருக்குது. நிறையா சூப்பர் ஹீரோ டிவி சீரியஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸ். மார்வலோட டேட் டெவில், அயன் ஃபிஷ், ஜெசிகா ஜான்ஸ், லூகேஜ் இந்த எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் நிறையா சூப்பர் ஹீரோஸ் டிவிஸ் இனிமேல் வரப்போகிறதா இல்லைன்றது தெரிய வந்தது. அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த பெரிய தம்ஸ் அப் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சூப்பர் ஹீரோ டிவி சீரியஸ் தான் அம்பர்லா அகாடமின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரியஸ். இது பார்த்திங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் பேஸ்டு ஒரு டிவி சீரியஸ். டார்க் ஹார்ஸ் காமிக்ஸ்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரைட்ஸ் வாங்கி ஒரு டிவி சீரியஸாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க. 2019 ஜான்வரியில் ரொம்பவே சக்ஸஸ் ஆகிடுச்சு. மார்வல் ஃபேன்ஸ்லேருந்து டிசி ஃபேன்ஸ் வரைக்கும் காமிக்ஸ் படிக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸுமே இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டிவி சீரியஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டேர் டெவில், அயன் ஃபிஸ்ட் எல்லாமே போனதுக்கப்புறமும் தம் ஒரு சூப்பர் ஹீரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ டிவி சீரியஸ்னா இதுதான் சொல்லி அம்பர்லா அகாடமியை நிறையா பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வகையில் அம்பர்லா அகாடமின்னு சொல்லக்கூடிய டிவி சீரியஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. நெட்ஃப்ளிக்ஸோட ஒன் ஆஃப் த ஆரிஜினல் டிவி சீரியஸ். இப்போ தான் சீசன் 1 வந்திருக்குது, அடுத்து நெக்ஸ்ட் இயர்லாம் சீசன் 2 விடுவாங்க. சீசன் 1க்கு சூப்பரான எண்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்காத வகையில் நம்ம இப்போ ஒரு அந்த டிவி சீரிஸை பார்க்குறோம்னா ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக எடுத்து வச்சுருப்பாங்க. அப்படியே நீங்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே நாளில் இந்த சீசனை முடிக்கணும்னு சொல்லிட்டு விடாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஸ்டோரியை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்கும். சொன்னால் புரியாது, குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொன்னால் தான் அதோடய பிளாட் புரியும் உங்களுக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரியஸ் மாதிரி சொன்னோம்னா ரொம்ப குழப்பம். அதனால் சிம்பிளாக அதோடய பிளாட்டை சின்னதாக சொல்லிடுறேன். நிறைய விஷயங்களை ஸ்பாயில் பண்ணுவேன். October 12, 1989 அப்போ 43 குழந்தைகள் பிறக்கும். அந்த 43 குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைம் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலேயே பிறக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு மினிமம் 9 மந்த்ஸ் தான் ஆகணும். ஆனால் அந்த 43 குழந்தைகளுமே ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேவே பிறந்துருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரிகர்ட் ஹார்கிசன் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட், அதுக்கப்புறமா பில்லியனர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இதில் செலக்டிவாக 7 பேபிஸை மட்டும் தத்தெடுத்துக்குருவார். தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிப்பார். அவருக்கு தெரியும் இந்த 7 பசங்களுக்குமே பவர்ஸ் இருக்குன்னு. அந்த 7 பசங்களையுமே வளர்த்து அவங்களோட பவர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவர்ஸை எப்படி கட்டுப்படுத்துகிற எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த 7 பேரில் ஒரு பொண்ணு வேணியா, அவங்களுக்கு மட்டும் பவர்ஸ் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த 6 பேருக்குமே இந்த வேணியாவை பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கையில் இந்த 6 பேரை மட்டும் டீம் அப் பண்ணி கிரைமுக்கு போராட வச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி போராடிக்கிட்டு இருக்கையில் வயசு ஆக ஆக ஒவ்வொருத்தவங்களாக விலகிக்கிட்டே போயிடுவாங்க. கடைசியில் எல்லாருமே இவரை கையை விட்டு போயிடுவாங்க தனித்தனி பாதையில். அதுக்கப்புறமா இவர் இறந்து போனதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேருவாங்க. ஒரு சேரையில் தான் இவங்க அப்பா இறந்து போனதில் 8வது நாளில் அப்பகலிப்ஸ் வந்து இந்த உலகமே அழிய போகுது. அந்த அப்பகலிப்ஸை எப்படி தடுக்கிறது, யார் மூலமாக வருது, அந்த மாதிரின்றத கண்டுபிடிச்சி தடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா இந்த 7 பேரில் பவர் இல்லாமல் ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். அவங்க சவுண்டு யூஸ் பண்ணி மொத்த உலகத்தை அழிக்கக்கூடிய பவர் வச்சுருக்காங்க. அவங்க அப்பா இதை தெரிஞ்சனால பவர் இல்லைன்னு சொல்லி மறைச்சிருப்பார். அவங்களால தான் அப்பகலிப்ஸ் வந்து இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கடைசியில் எல்லோரும் தடுக்க போவாங்க. தடுக்க போகிறதுக்குள்ளே இந்த உலகம் அழிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒருத்தர் நம்பர் ஃபைவ் ஒருத்தர் இருப்பார். அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி போயிடுவாங்க. அதோட எண்டிங் முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சாதா சும்மா 1 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்டே வேணும் குறைஞ்சது. மொத்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயினான கேரக்டர்ஸ் எதையுமே சொல்ல அவங்களோட பவர்ஸை கூட நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. 7 பேரோட பவர்ஸும் இந்த 7 பேர் தான் கொஞ்சம் மெயினானவங்க. மற்றபடி வேறு யாரும் இல்லை. இன்னும் நிறையா மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அசில் சாச்சா அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பட் அவங்களாம் இப்போ மென்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் டிவி சீரிஸ் பார்க்குறவங்களாக இருந்தால் இதை போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான எபிசோடு எதுன்றதை. நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். டோரண்ட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அல்லது நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மாதத்துக்கு 800 கட்டணும், ஆனால் மொதல் மாதத்துக்கு ஃப்ரீ தான். ஒரு இமெயிலில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் முடிகிறக்குள்ளே 3 நாளைக்கு முன்னாடி டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 800 பிடிக்க மாட்டாங்க. அடுத்து இன்னொரு இமெயில் கொடுத்து அதே ஸ்டேட் பேங்க் கார்டை அதே கார்டை கொடுத்தாலும் ஒரு மாதம் ஃப்ரீ தான். இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 800 கட்ட தேவையில்லை. உங்களை மாதிரி ஃபேக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸை 800 கட்டுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான், அவ்வளோ கட்ட தேவையில்லை. நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸோட நிறையா டிவி சீரியஸ் பார்க்கணும்னா மொதல் மாதம் ஃப்ரீ தான், ஏற்றி பாருங்கள். எல்லாமே நிறையா கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வீக்லி சண்டே பார்த்திங்கன்னா நம்ம டிவி சீரியஸோட ரிவ்யூ பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ், இதான் அம்பர்லா அகாடமியோட சீசன் 1 ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நான் ஸ்டோரியை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மெயினாக எதையுமே சொல்லலை, பவர்ஸ்லேருந்து எதையுமே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், ஹாவ் அ நைஸ் டே.